கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆடு மாடுகளுக்கு இணையாக காட்டு யானைகளின் நடமாட்டமும் சர்வசாதாரணமாகி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி காட்டை விட்டு வெளியேறும் யானைகள் குடியிருப்பு பகுதிகள் வழியே சென்று வருகின்றன. நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி என்று அழைக்கப்படும் ஒற்றை யானை பவானி ஆற்றில் தண்ணீர் குடித்துவிட்டு குடியிருப்புகள் நிறைந்த சிறிய சாலையை கடந்து வனத்திற்குள் சென்றது. இதனிடையே மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் நின்றிருந்த மற்றொரு யானை வாகனங்களை வழிமறித்தது. அது இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரை விரட்டி தாக்க முற்பட்டது. இதனால் அச்சமடைந்திருக்கும் அப்பகுதி மக்கள் யானைகள் காட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனா்.